இது வந்து புளிப்பே இல்லாமல் தயிர் சாதம் நல்லா டேஸ்டாக சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் அறுத்து 1 கப் அளவுக்கு வச்சுருக்கேன், அதை இதுலேயும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் கருவேப்பிலும் தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக போட்டோமா வாசமாக இருக்கும் தயிர் சாதம். பச்சை மிளகாய் வந்து 3 மிளகாய் நெட் நெட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் போகுது, ரொம்ப போடக்கூடாது. குழந்தைங்களுக்கு சீர்ணம் ஆகிறதுக்காக தான் பெருங்காயம். பால் 1 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கிறேன், 200 மில்லி அளவுக்கு இதிலே சேர்த்துக்கலாம். வழக்கமாக வந்து நம்ம தயிரில் தான் போட்டு கிளறுவாங்க. தயிரில் கிளறுனா புளிச்சு போயிடும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, பெரியவங்க ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இந்த மாதிரி பால் ஊற்றி கிளறணும்னா புளிப்பு வராது, மத்தியானம் வரையும் நல்லாயிருக்கும். மத்தியானம் தேவஞ்ச மாதிரி ஆகி போயிடும். பால் வந்து நான் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். இது நல்லா பொங்கி வரணும்னு தான் சாப்பாடு போட்டு கிளறணும். இப்போ இது நல்லா பொங்கி வந்துருச்சு. சாப்பாடு வந்து இவ்வளோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கணும். இதிலே சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பால் உப்பு போட்டோம்னாக்கா எல்லாம் திரித்திரியாக கட்டி ஆகி போயிடும் பால். இப்போ வந்து சாப்பாட்டுக்குள்ளே நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாலுக்குள்ளே போட்டோம்னாக்கா கட்டி ஆகி போயிடும், கெட்டு போன பால் மாதிரி ஆகி போயிடும். இப்போ கிளறிட்டோம்னாக்கா அது ஒன்றும் கட்டியாகாது. இப்போ இது வந்து 5 நிமிஷம் நல்லா ஆட்டும். இப்போ அடுப்பாக பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. தயிர் வந்து நான் 1 கப் அளவுக்கு வச்சுருக்கேன், நல்லா ஆற விட்டு தான் தயிர் ஊற்றி கிளறணும். இப்போ இதுலேயும் சேர்த்துக்கலாம். அந்த கப்பை இலக்கி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ இது கப்புக்கு போடுறதா இருந்தால் நல்லா ஆற வச்சு தான் கப்புக்கு போடணும். வெறும் தயிர் மட்டும் நம்ம ஊற்றி கிளறணும்னா புளிப்பாய் போயிடும் மத்தியானத்துக்குள்ள. இது நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா புளிப்பு கொஞ்சம் கூட வராது. சாப்பாட்டை நல்லா விறுவிறுன்னு ஆற வச்சு தான் நம்ம கப்புக்கு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கணும். இப்போ நம்ம மத்தியானம் பார்த்தோம்னா இது பளபளன்னு இருக்கும். இப்போ சுவையான தயிர் சோதனை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.